மணி 10 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கீங்க பாருங்க. இதுதான் புதுச்சேரி. ஆன்மீகம் என்றாலே இந்த ஊர் தான். அதனாலதான் இந்த ஊருக்கு வேதபுரின்னு பேரு. இங்க மாசி மகம் வரவேற்பு குழு 35 ஆண்டு காலமாக அந்த மாசி மகம் வரவேற்பு குழு ஆரம்பிச்ச முதல் வருஷம் எல்லாம் பிறந்திருந்தா 35 ஆயிருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல விழாவில் இந்த நேரத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. இவர்கள் வரவேற்பது நம்மை மட்டுமல்ல, இறைவனையும் அவர்கள் வரவேற்கிறார்கள். புதுச்சேரிக்கு மாசி மகத்திற்கு இறைவனை வரவேற்று அந்த இறைவன் புதுவை மக்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் உண்ணவும் உணவு இருக்க இடம் செய்ய தொழில் கற்க கல்வி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரோனா காலத்துல நம்மளாம் இப்படி கூட முடியாது. ஆனா கரோனா காலத்துல கூட கோயிலை மூடாத ஒரு அரசாங்கம் என்றால் அது புதுவை அரசாங்கம் தான். சார்பாக சின்ன நினைவு பேசுகிறேன்.